ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கிறோம். நம்ம சேனலில் பிளாக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வெக்கேஷன் போயிட்டு இருந்ததுக்கப்புறமா வந்து எனக்கும் சரி ரம்யாக்கும் சரி ரொம்ப உடம்பு சரியாகவும் போயிடுச்சுங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறோம். இப்போ போல் நம்ம சேனலில் உங்களுக்கு தேவையான நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரப்போகுதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வெக்கேஷனில் எடுத்த நிறையா வீடியோஸ் இன்னும் நாங்கள் போடாமல் இருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் இந்தியா வெக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நடந்த திருவாதிர பூஜையோட பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஹோப் இந்த பிளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஒரு வருஷமும் வந்து ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நிறையா பூஜைகள் நாங்கள் வந்து பண்ணுவோம். அதில் நாங்கள் பண்ணுற ஒரு முக்கியமான பூஜை பார்த்திங்கன்னா வந்து இந்த மார்கழி மாதத்தில் வர திருவாதிர பூஜை தாங்க. ஸோ இந்த பூஜையை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த திருவாதிர பூஜை மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து கல்யாணமான பெண்கள் வந்து மேற்கொள்கிற ஒரு முக்கியமான விரதமுங்க. ஸோ அவங்களோட வீட்டுக்காரர் வந்து நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த திருவாதிர பூஜை. ஸோ இந்த பூஜை பார்த்திங்கன்னா வந்து 2023 வந்து ஜனவரி 5th கொண்டாடுறதா இல்லை 6th கொண்டாடுறதா, அதாவது வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமையாங்கிற ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டிலலாம் கேட்டதுக்கப்புறமா ஸோ வந்து வியாழக்கிழமை நைட்டு தான் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நானும் வந்து உடனே வந்து ஓகே ஜனவரி 5th அதாவது வியாழக்கிழமையே வந்து இந்த பூஜை பண்ணிடலான்னு நாங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. ஆக்சுவலாக இந்த பூஜை நீங்களும் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொல்கிற ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த விரதம் இருக்க வேண்டிய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏர்லி வந்து ஒரு 4 மணி 5 மணிக்குள்ளே எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு டிஃபன் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் டே அதாவது அந்த பூஜை சாயந்தரம் முடிய வரைக்கும் வந்து விரதம் இருக்கணும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ரம்யாவும் காலையில் நேரமே எந்திரிச்சிட்டு கொஞ்சமாக லைட்டாக டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டே வந்து விரதம் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி விரத நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஆஃபீஸ் டேங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறமா தான் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு பூஜை தான். ஸோ நாங்கள் பெருசாக கெஸ்ட்லாம் இன்வைட் பண்ணலங்க இந்த வருஷம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார் ரசம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான முக்கியமான டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருவாதிரை களி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஆட்டிட்டு அதுக்கப்புறமா சுடுதுணி காய வச்சு அந்த அரிசியோட கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம நல்லா கெட்டியாக வந்து கலந்துங்க. அதுக்கப்புறமா வெள்ளை ஆட் பண்ணிவிட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் வேணால் ஆட் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாங்க. ஸோ மெயினாக வந்து நீங்கள் வாசத்துக்காக கொஞ்சம் இலக்காகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திருவாதிர களி தான் வந்து இந்த திருவாதிர விரதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஷ்ஷு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரம்யாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இந்த திருவாதிர களி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சுட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு கிளறினீங்கன்னா வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி கட்டியும் பிடிக்காதுங்க. அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசி நல்லா வேகணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி வச்சுக்கோங்க. அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் எதில் விட்டீங்கன்னா அரிசி வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும். ஸோ அரிசி நல்லா வெந்திருந்தாலே செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சு லைட்டாக டச் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த வித பிஸ்கெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதுங்க. களியை இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா 2-3 ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நல்லா வந்து ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்குங்க. களி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சுங்க. ரொம்பவே எங்களுக்கு வந்து மனசு திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரசம்லாம் வச்சதுக்கப்புறமா வந்து ரம்யா வந்து ட்ரெஸ் பண்ண போயிட்டாங்க. சமையலாம் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து வடை மட்டும்தான் தட்டணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து ஸ்டாலின் நம்ம ஃப்ரெண்ட் வந்துருந்தாருங்க. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடையெல்லாம் போகிறவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திருவாதிரை பூஜைக்கு வந்து முக்கியமாக ஒரு சின்ன கோலம் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க பொருட்கள்லாம் வந்து நம்ம கோலத்தில் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே வந்து மஞ்சள் பிள்ளையரை பிடிச்சி வச்சு தான் சாமி கும்பிட்டுங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இந்த பூஜையோடவே சேர்த்து வீட்டில் இருக்கிற சாமி படங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பூவெல்லாம் வச்சு அங்கேயும் கோலம்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா வச்சுருந்தோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜையில் முக்கியமான இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மஞ்சள் நூலுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ள நூலில் வந்து மஞ்சளில் வந்து நினச்சி இது மாதிரி வந்து 5 இல்லைன்னா 7 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணுங்க. ஸோ இதை வந்து சாமிட்டு வச்சதுக்கப்புறமா வந்து பெண்கள் எடுத்து இது வந்து கட்டிக்குவாங்க. இப்போ வந்து பூச்சிக்கான ஓரளவுக்கு எல்லா ஏற்பாடும் ஆகிட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா வந்து விலை பிடிச்சி வச்சாச்சு, மஞ்சள் நூல்லாம் வந்து சாமிட்டு வச்சாச்சு, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் பழம்லாம் எடுத்து வச்சு பூச்சிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மியா. ஸோ விளக்கு ஏற்றி வச்சு வச்சு பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாமிக்கு முன்னாடி நம்ம வாழை போட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு வச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து பரிமாறி வைக்கணுங்க. ஸோ இதெல்லாம் பரிமாறி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பத்தியோ இல்லை வந்து சாம்பிராணியோ வந்து பற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் உடைச்சிட்டு வந்துங்க. ஸோ தேங்காய் உடைச்சதுக்கப்புறமா வந்து நீர் விழாவே சாமி கும்பிட்றதாங்க. ஸோ பூஜை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணி காட்டணுங்க, அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நீர் விழாவணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம சாம்பிராணி, 3 டைம்ஸ் வந்து நீர் விழாவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக வந்து சூடம் பற்றி நம்ம வந்து சாமிக்கு வந்து ஆரத்தி எடுக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான பூச்சைங்க திருவாதிரைக்கு பண்ணுறது. இந்த திருவாதிரை பூச்சை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நிலா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாமி கும்பிட்டுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிடும்போது கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சுங்க. அன்றைக்கி பூச்சைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒயிட் ரைஸுங்க, அதுக்கப்புறம் வந்து பருப்பு குழம்பு, அதுக்கப்புறமா ரசம், வெண்டைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், அப்புறம் வடை, அப்பளம், அதுக்கப்புறம் திருவாதிரை களி, தயிர், ஸோ இதெல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம சாமி அன்னைக்கு வந்து நம்ம வழிபட்டோம். இப்போ வந்து பூஜையோட நிறைவு பகுதியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கற்பூரம் காட்டுறதுங்க. ஸோ கற்பூரம் காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை நிறைவு பண்ணிக்கலாங்க. பூஜையெலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பக்த வீட்டில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் எல்லாத்துக்கும் வந்து ரம்யா போய் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரம்யாவுக்கும் வந்து அதுக்கப்புறம் அந்த சாமி இலையில வந்து விரதம் விட்டதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சாப்பிட்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டு திருவாதிரை பூஜையும் இந்த வருஷம் நாங்கள் கொண்டாடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க. பட் ஆனால் மெயின் இம்பார்ட்டண்ட் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரெடிஷன்ஸை வந்து விடாமல் ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் வந்து நம்ம வீட்டு பூஜைகள் எல்லாம் வந்து பண்ணணும். அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கடைப்பிடிக்க சொல்லித்தரணுங்க. ஸோ இதுதான் முக்கியம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் சிவா அண்ட் ரம்யா ஃப்ரம் டாடிஸ் விஷன். Guys, before signing off, இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற மைல்ஸ்டோன் ரீச் பண்ணியிருக்குது. இதுக்கு காரணமாக இருந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பெரிய பெரிய நன்றிகள். யூடியூப் அனாலிட்டிக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 90% ஆஃப் பீப்புளும் வந்து சப்ஸ்கிரைபராக மாறினீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல் வந்து இன்னுமே பெரிய ஃபேமிலியாக மாறும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹெல்ப் அஸ்.